விட்டுட்டு ஓடிட்டே இருக்க. சிந்தாதிரிப்பேட்டையில மட்டும் விளையாடி வின் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற டீம்ல சிந்தாரப்பேட்டை டீம் தான் பெஸ்ட் டீம், தெரியுமா? என்ன பெருவிரு மஞ்சி போச்சா? இந்த போஸ்ட் இப்ப நாங்க எதுக்கு ஓடிட்டு இருக்கோம் தெரியுமா? எதுக்கு? எங்க அண்ணன் போய் நேத்து சிந்தாதிரிப்பேட்டையே ஜெயிச்சு வந்திருக்கான். என்னது, சிந்தாரப்பேட்டையில விளையாடி வின் பண்ணிட்டானா? ஆமா. ஏய், அப்ப இவனை யாராலுமே அசக்க முடியாது. நல்லா இரு, அசத்து. ஒரு செவரியும் விடாம கலக்குறீங்களா? அஸ்துங்க அஸ்துங்க, பசங்க பயங்கர சந்தோஷத்துல இருக்கானுங்க. குணா போதும் விடுறா. ஏய் ஜானி, என்ன உடம்பு சரியில்லை, எப்படி உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, சும்மா இந்த பசங்க சந்தோஷமா இருக்கிறது பார்த்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷமாச்சு. எனக்கு ஒரு பையன் இருந்தா இவங்களோட சேர்ந்து அவனும் சந்தோஷமா இருந்திருப்பான். அதை நினைச்சேன், அதான் வேதனை, வேற ஒண்ணும் இல்லை. டேய், எனக்கு கூட தான் ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது, இருந்தா இவங்க மாதிரி ஜாலியா விளையாண்டுருப்பானே, அதுக்காக நான் ஃபீல் பண்றேன். என்ன விளையாடலாம் இவன்? சரி சரி, அதை விடு. பிள்ளைங்க இல்லைன்னா என்னடா, என் வீட்டுல இருக்கிற பசங்க 3 வேளையில 2 வேளை உன் வீட்டுல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவனுங்களும் உன் புள்ள மாதிரிதான்டா. நீ இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க. டீ குடி. என்ன தேவா, ஊரெல்லாம் பையன் போஸ்ட் ஒட்டி இருக்கு. ஆமாண்ணே, அது சிந்தாரிப்பேட்டை டீம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களே ஜெயிச்சு சந்தோஷத்துல ஒட்டிட்டு இருக்கானுங்க. போஸ்ட் என்னப்பா, நவீன பாராட்டி இந்த புத்தகத்திலேயே போட்டிருக்காங்க. அவன முறையா ஊக்கப்படுத்தி ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் பெருசா சாதிப்பான. அந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. அவனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவனை எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் அனுப்பிட்டு தான் இருக்கேன். உனக்கு தெரியாதா, சென்னை கேரம் சென்டர்
உன் பையன் உலகம் போற ஓடி ஜெயிக்க வேண்டிய குதிரை, அவன் வீட்டுக்குள்ள மட்டும் ஓடுனா போதும்னு நினைக்காத. வண்டியில போற குதிரைக்கு தப்பா கடிவாளை வேணும், அவன் பந்தய குதிரைப்பா. மிஸ்டர் ரவி, இதுல ஒரு சைன் போடுங்க. ஓகே சார். தேவன் சார், இன்னிலேருந்து உங்க சன் நவீன் எங்க சென்டர்ல மெம்பர். ரொம்ப சந்தோஷம் சார். நான் தான் தெரு தெருவா விளையாண்டு பொழுது போக்கிட்டேன். என் பிள்ளையாவது நல்லா கத்துக்கிட்டு விளையாண்டு நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், அதுதான் என்னோட. இவரால எங்க சென்டருக்கும் எங்க சென்டர்னால இவருக்கும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும்னு நாங்க வாழ்த்துறோம். ஆல் தி பெஸ்ட். நீங்க நாளையில இருந்து பிராக்டிஸ் பண்ண வரலாம். சரிங்க மேடம். உங்களுக்கு கோச்சஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே மேடம். நவீன் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல கலந்துக்க செலக்ட் ஆயிட்டீங்க. எந்த ஊர்ல நடக்க போகுது? கொடைக்கானல் மேடம். நவீன், நீங்க செலக்ட் ஆனதே அச்சீவ்மெண்ட். பட் அங்க வின் பண்றது இதை விட பெரிய அச்சீவ்மெண்ட். நம்பிக்கையை வீணாக்காம ஜெயிப்பாம்மா. என்னப்பா? நிச்சயம்ப்பா ஜெயிச்சி நம்ம கிளப்போட பேரை காப்பாத்துவேன். தேங்க்ஸ் மேடம்.